वी इंजीन ना क्लिन पड़े इंजीन पेरी नमरीजल एल पेरी माता वो मत आरिंग वो इतनी पेरी इधल वो नम्बर माता वो नम्बर कीरे वो मटव कीर पाक्स वो एमें मोदी नम इचा मटो अब वो मटा रोम स्रम वी मटे मटा स्रम इप्ली वे नम्बर कवट इतने माटिक पाती मूण नंबर और कवटर अभी अड़ेल इतना वो पाती नंबर सैड अद रहा नंबर इतनी सैड वो अदक ट्रम इपड़ी वशन इत वो सीडू मेल मारे वरण इतना मटिकला लेटा करेक्टा उकना वो चेक पड़ी करना वो ना लेटा उल वो इतनी करेक्टा मटिया இந்த கவுட்ட கீர் கவுட்டை வந்து லைட்டா இந்த இடத்துல அப்படி மாட்டிட்டு அதே மாதிரி இந்த கவுட்டையும் நம்ம அப்படி நூற்றுக்கு நேராச்சு இப்படி மாட்டிரணும் இந்த இடத்துல மாட்டிட்டு இந்த பின்ன இங்க வந்து கொஞ்சம் நீல பின்ன வரும் அது வந்து நம்ம வந்து மாட்டிரலாம் அதே மாதிரி இந்த இது வந்து இப்படி நடுவுல लेटा अब तक इप्ली नड़ उ उ सैड वो चिना पिना इपड़ी माटिकला इप्ली तिरपी वे माटिकला इप्ली माटिकला अब प्रच्न इतना मटिया इत कटा सुन इतनी वो वसम करक्टा न्यूट्रल अर्थम अदक पाती नम्बर इतक वो सुंद पेस्ट पे इंजीन गैस वो मटव मटव पेस्ट पाती ना 666 पेस्ट यूस पड़े ऐसा इत वो रप्पर पेस्ट अभी ना ना इतनी सुस्ट वो नम्बर वो इतक ना पेस्ट पटाच इतना क्रांग कई पिन्न पेरी एल पुसर इत वो नम्बर मटिटो ना ईसिये सुबह कटो ए इंजीन गैस मटे मे पाती और पिशुन वो अदारी पिशुन वो इतमें वो इतमें पिशुन वो अंत मूँ पिशु करेक्टा इकमें नम्बर चेक पड़ी मटो इंजीन गैस वो नम्बर मटिकल मूँ पिशुमें करेक्टा मैं
மூடிச்சு. மூணு குசுமே எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்ஜின் கேஸ் வந்து ஒன்றுவோம் சொல்லுவோம். ரைட்டா கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுற்றி பார்த்துக்கணும், ஃப்ரீயாக இருக்கா என்னன்னு சுற்றி பார்த்துட்டு லைட்டாக வந்து போட்டு நம்ம இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து குருசுக்கு வந்து நம்ம வந்து குருசே வாங்கியாச்சு, குருஸ்க்குள்ளேயே போட்டு டைட் பண்ணிடுவேன். நண்பர்கள் மொத்தம் வந்து இந்த வண்டிக்கு வந்து 13 ஸ்க்ரூ வரும். 13 ஸ்க்ரூவையும் ஒன்றோட போட்டு நம்ம நல்லா ஈவனாக டைட் பண்ணிடுவோம். அப்படி மாற்றி மாற்றி ஆப்போசிட்டாக நம்ம வந்து டைட் பண்ணணும். நல்லா ஸ்க்ரூவை ஃபுல்லாக ஃபுல் டைட் பண்ணிடுவோம். நம்ம எப்பயுமே வந்து எம்ஆர்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் போல்டுக்கு இந்த 13 ஸ்க்ரூவுக்குமே வந்து வாஷர் வராது, ஸ்க்ரூ மட்டும்தான் வரும். இப்போ இந்த 13 ஸ்க்ரூவில் ஒன்றுவோல வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிஸ்டன் பாரில் மாட்டுவோம். நண்பர்களே இப்போ இந்த 13 ஸ்க்ரூவும் நல்லா நீட்டாக ஒன்றுவோல வந்து நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக சுற்றுது. இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்டன் பாரில் வந்து மாட்டுவோம். இப்போ வந்து பிஸ்டன் பாரில் மாட்டுறதுக்கு முன்னாடி கிராங்கை சுற்றி பார்த்தா கொஞ்சம் கிராங்கு வந்து டைட்டாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டேப் வந்து கம்மியாக இருக்குது, இங்கிட்டு கொஞ்சம் டேப் கூட இருக்குது. அந்நேரம் நம்ம வந்து இங்கிட்டு கிளச்சி சைடு இந்த நட்டை வந்து போட்டுட்டு லைட்டாக இப்படி தட்டணும். பிளாஸ்டிக் ஸ்பிட்டாக லைட்டாக தட்டோம்னா இந்த சைடு கொஞ்சம் கேப் கிடைக்கும். சென்று நடு சென்று வந்து கிராங் வந்து ஒன்றோட இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக சுற்றும். இன்னும் கொஞ்சம் முதல்ல டைட்டாக சுற்றிச்சு, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈவனாக நல்லா ஒன்றோட இருக்குது, கிராங்கும் நல்லா நீட்டாக ஒன்றோட சுற்றுது. நண்பர்களே இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து கேஸ்கட் வந்து மாட்டுவோம். இப்போ இந்த கேஸ்கட் வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினலே வாங்கியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினலே வாங்கியாச்சு. இதே வந்து நம்ம வந்து மாட்டிப்போம். இது பார்த்திங்கன்னா ரெட்டு கேஸ்கட்டு, இது சைனஸு, இது பேரல் கேஸ்கட்டு.
தரல பேஸ்ட் கட்டாந்து நம்ம வந்து ஒண்ணுல வச்சி இதுக்கு ஏதோ பேஸ்டோ எதுமே வந்து நம்ம போடணும் தேவையில்லை அப்படியே ஒண்ணுல வச்சி ஒரு நாளைக்கு மாட்டிடலாம் நம்ம இது வந்து நம்ம வந்து பிஸ்டன் வந்து எப்படி மாத்துறதுன்னு பாப்போம் வந்து நம்ம வந்து பிஸ்டனை மாத்துறது முன்னாடி முத கீழ உள்ள வந்து ஆயில் ரிங்ஸ் வரும் அது வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம் மாட்டிட்டு இது வந்து இந்த ரிங்ஸ் வந்து ஒண்ணுல அப்படியே எடுத்து விட்டுக்கணும் இப்படியே சென்றாருற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டு மாட்டணும் அதுக்கப்புறம் இந்த ரிங்ஸ் இந்த வசம் வந்து மேலே இருக்கணும் ஏன்னா இந்த இதில் வந்து உட்கார மாதிரி வரும் இது வந்து ஒண்ணுல ரொம்ப கவனமாக மாட்டணும் இல்லாட்டி ரிங்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் எப்பயுமே வந்து ரிங்ஸை மாட்டும் போது ரொம்ப கவனமாக மாட்டணும் இப்படி இன்னும் மாட்டி வச்சு அடுத்து இந்த ரிங்ஸு இதில் வந்து இந்த காடி அதையும் இதே மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கிறோம் இதே மாட்டி வச்சு ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து பின்னு போட்டாச்சு பிஸ்டனை மாட்டுற வசம் வந்து சைனசர் சைடு வந்து இந்த அம்புக்குரிய வசம் வந்து எப்பயுமே வந்து சைனசர் சைடு தான் வரணும் இந்த மார்க் வந்து எப்பயுமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து பின்பெரிங் இப்போ வந்து இந்த வட்டிக்கு வந்து பின்பெரிங் அது வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியாச்சு இந்த அம்புக்குறி வந்து இந்த சைடு வர மாதிரி மாற்றி வச்சு நம்ம வந்து இந்த பின்ன வந்து போட்டுருவோம் கொஞ்சம் மாற்றிட்டு சிரமமாக தான் இருக்கும் கரெக்டான பொசிஷன் வச்சு நம்ம வந்து மாட்டிடுவோம் நல்லா இது டைட்டு அனுப்பிச்சாலே பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த லாக்கை போட்டு பேரில் வந்து எப்படி சொல்லுவதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த லாக்கை வந்து இப்படி ஒன்றுல வச்சு கரெக்டாக இந்த காடியில் இப்படி உள்ளே உட்கார வச்சு நம்ம வந்து லாக்கை வந்து மாட்டிடுவோம் லாக் வந்து கரெக்டாக ரெண்டு சைடும் உட்காந்துட்டாங்கன்னு கவனமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்டன் பேரில் சொருகிக்கிடுவோம் சொருகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து போட்டுக்குவோம் நம்ம ஆயில் வந்து இதுக்கு வந்து எமகா ஒரிஜினல் ஆயில் வந்து ஊற்றிக்குவோம் லைட்டாக சரிங்க சார் மாட்டுறது முன்னாடி மாட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேரில் வந்து மாட்டிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து பேரில் வந்து சொல்லிடலாம் சொல்லும் மட்டும் இப்படி ரிங்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி லைட்டாக அப்படி அமைக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இந்த ரிங்ஸையும் அப்படி லைட்டாக ரொம்பையும் கவனமாக சொல்லணும் வந்து நல்லா கரெக்டாக பிஸ்டன் வந்து நம்ம வந்து மாட்டியாச்சு இப்போ இந்த போல்டு நாலு போல்ட்டையும் நட்டையும் போட்டுருவோம் நாலு நட்டும் இப்போ இந்த நாலு 14 நம்பர் நட்டையும் போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கெட்ட மேலே வந்து கெட்டாக வந்து நம்ம மாட்டிக்கிறோம் நண்பர்களே இப்போ வந்து இந்த பேரலுக்கு போல்ட்டு நாலு போல்ட்டையும் நம்ம டைட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம்
கட்டி வேஸ்ட் கட்டி அது வந்து நம்ம வந்து ஒரிஜினலே வாங்கி இருக்கு அது வந்து நம்ம போட்டு கட்டி வேஸ்ட் வந்து இந்த மேட் உள்ள பல்ல வந்து மேலே வச்ச மாதிரி மாட்டணும் கீழ வச்ச மாதிரி மாட்டிர கூடாது அப்பதான் கரெக்டான இருக்கு கட்டையும் நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சு கட்டையும் வந்து நம்ம வந்து மாட்டிடலாம் இதுக்கு வந்து பைங்கலான ஒரு போல்ட்டு வரும் இது வந்து பிளேட் வாஷர் வந்து உள்ளே வந்து கீழே போடணும் ஸ்ப்ரிங் வாஷரை மேலே போட்டு நட்ட போட்டுருங்க அதே மாதிரி வந்து எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளேட் வாஷரை கீழே போட்டு ஸ்ப்ரிங் வாஷரை மேலே போட்டுருணும் நாலு இதுக்கும் அதே மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த நாலு போல்ட்டையும் நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுவோம் இப்போ நாலு போல்ட்டையும் டைட் பண்ணிடுவோம் நாலு போல்ட்டையும் நம்ம வந்து ஈக்குவலாக டைட் பண்ணிடுவோம் இங்கிட்டு ஒன்று டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக போட்டு இது வந்து அப்போ தான் வந்து டைட்டு வந்து நல்லா ஒன்றுவோல வாங்குவோம் இப்போ இந்த நாலு போல்ட்டையும் டைட் பண்ணிவிட்டு இங்கிட்டு கிளச்சை வந்து மாட்டுவோம் இப்போ வந்து நண்பர்களே நாலு போல்ட்டையும் நம்ம வந்து நல்லா இப்போ டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கிளச்சை மாட்டுறதுக்கு கிளச்சை வந்து மாட்டுவோம் முதல் வந்து இங்கிட்டு கிளச்சு ஆயில் சீல் வந்து எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஆயில் சீல் கிட்டும் நம்ம வந்து ஒரிஜினலே வாங்கியாச்சு இப்போ இந்த மேக்னெட் ஆயில் சீலை நம்ம வந்து இருக்கிடுவோம் இப்போ இந்த மேக்னெட் ஆயில் சீல் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிராங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓரிங் மாதிரி இருக்கும் அந்த ஓரிங் வந்து இருக்காதுனே கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் மாட்டும் போது இப்போ வந்து இந்த ஆயில் சீல் வந்து நம்ம வந்து இந்த ஆயில் சீல் வந்து எந்த வருஷம்னாலும் மாட்டிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஆயில் சீல் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து நம்ம எப்படினாலும் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயில் சீலை மாட்டி இப்போ லைட்டாக டைட்டை வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்குவோம் டைட்டை ப்ரெஸ் பண்ணாலே ஓரளவுக்கு போயிடும் அதுக்கப்புறம் லைட்டாக எதையாக வச்சு இந்த மாதிரி லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த புஷ்ஷு வந்து கவனமாக மாட்டிடணும் இது வந்து வெறுத்துனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஓடி இருக்குது இந்த சைடே வச்சு மாட்டிடணும் ஏன்னா இந்த சைடு வந்து மாற்றி மாட்டினா என்ன ஆகுனா இன்ஜின்குள்ளே ஆயில் போகிற கம்ப்ளைண்ட் வந்துடும் ஏன் சொல்கிறோன்னா இந்த கழட்டும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கிராச்சு மாதிரி இருக்கும் அது எல்லா வண்டியிலையுமே வந்து இந்த புஷ்ஷை வந்து நம்ம கழட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இதை பிடிச்சி இழுக்கனால இந்த மாதிரி தடம் வந்துருக்கும் அதனால் வந்து இந்த சைடு வந்து தடமே இல்லாமல் இருக்கும் அந்த சைடு தான் நம்ம வந்து எப்போயுமே வந்து புஷ்ஷை வந்து இந்த புஷ்ஷை வந்து சொருகணும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இந்த புஷ்ஷு மாட்டும் போது இப்போ வந்து இதை வந்து ஒரு மூலம் மாற்றியாச்சு இப்போ இதில் வர இந்த தவிரை வந்து இப்போ வந்து இந்த தவிர வந்து ஆயில் சீல் வந்து வெளியே உருவாமல் இருக்கிறதுக்கு இந்த தவிர இருக்கும் அதை வந்து இந்த வருஷம் வச்சு நல்லா போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுவோம் நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுறோம் நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் வந்து இதை வச்சு எல்லாத்தையும் மாட்டுவோம் நம்ம இப்போ இப்போ வந்து முதல் வந்து நம்ம வந்து இந்த கீரில் வர இந்த இதை வந்து நம்ம வந்து இங்கே மாட்டிடுவோம் கரெக்டாக நம்ம இதை வந்து நியூட்ரல் வச்சு மாட்டிடலாம் இந்த போல்டை ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துல இழுத்து போட்டு மாட்டணும் வந்து இது வந்து 12 நம்பரு பானை வச்சு நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கிடுவோம் நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு இந்த ஸ்ப்ரிங் வந்து இது வந்து இழுத்து மாட்டிடுவோம் இது மாட்டியாச்சு இப்போ வந்து கீர் சாஃப்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து கீர் சாஃப்ட் வந்து நம்ம வந்து இதில் ஒன்றோட
மைனூட்டான வேலை, கொஞ்சம் கவனமாக மாட்டணும். கிக்கர் இது மாட்டமாதிரி மட்டும் இது வந்து உட்கார வச்சுக்கணும். இப்போ வந்து இது கிக்கரை மாட்டி லைட்டாக வந்து மாட்டி வைப்போம். இந்த வண்டிக்கு வந்து கிக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே வாங்கியாச்சு, கிக்கர் அசம்பிளே ஒரிஜினல். கிக்கர் வந்து உட்காந்துருச்சு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பண்ணிடும் போது கரெக்டாக நம்ம ஃப்ரீங்கையும் கரெக்டாக உட்கார வச்சாச்சு. இந்த வண்டியில் வந்து வெறுமே கிக்கர் ஃப்ரீங் வந்து இந்த வண்டியில் வந்து கட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ரெண்டாவது புது கிக்கர் ஃப்ரீங் வாங்கி மாட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து கட்டாக இருக்குது, புது கிக்கர் ஃப்ரீங் வாங்கி மாட்டிருக்கு. இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து வச்சு